இப்ப சுவையான ரவா உப்புமா ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரவா கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் கடல பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், கருவேப்பிலை, கேரட் கொஞ்சோண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி நறுக்கி வச்சிருக்கேன், மூணு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், ஒரு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். இதால ஒரு கப் ரவா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ சட்டியை வச்சிட்டோம், சட்டி சூடாகட்டும். சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு உளுத்தம் பருப்பு இதை போட்டுக்கிறோம். நல்லா பொரிஞ்சதும் எடுத்து கடல பருப்பு போட்டுக்கிறோம். போட்டு நல்லா வதக்கி வைங்க. அப்புறம் பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அதை போட்டுக்கணும். கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி. அடுத்து நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கணும். போட்டு நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் பொன் நிறமாகிற வரையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்குறதுக்கும் இப்போயே உப்புமாவுக்கு தேவையான உப்பை போட்டுடலாம். நல்லா வெங்காயமும் வதங்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளியையும் போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கேரட் நறுக்கி வச்சுருக்கோம், சின்ன சின்னதாக நறுக்கிங்க, அப்போ தான் சீக்கிரம் வெந்துடும். இப்போ கேரட்டையும் போட்டு வதக்கி விட்டுங்க. இப்போ இதால் ஒரு கப் ரவா எடுத்துருந்தோம், அதுக்கு இதால் ரெண்டு கப் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ரெண்டு கப் தண்ணி ஊற்றிங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம ரவாவை எடுத்து நல்லா வறுத்து வச்சுக்கணும். ஒரு எண்ணெய் சட்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுங்க. இது ஏற்கனவே வறுத்துருக்க ரவாங்கிறதுனால நான் அப்படியே போடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விடுங்க, இல்லைன்னா ரவா கட்டி பிடிச்சிரும். அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ரவாவை கட்டி இல்லாமல் கிளறி விடுங்க. இப்போ உப்புமா ரெடியாகிட்டு மேலே கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி விடுங்க. இப்போ சுவையான ரவா உப்புமா ரெடி.